நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்களஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே. நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, அதாவது எத்தனை கிலோ சேவல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை கிலோ வந்து விடை இருக்கக்கூடிய விடைகளை போடலாம், தரமான குஞ்சுகள் இறங்கும் அப்படிங்கிற வீடியோ பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அந்த பதிவு முழுசாக பார்க்கலாம். சும்மா இவர் வந்து நம்மளோட செங்கருப்பு. அதாவது நம்ம நார்மலாகவே நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட இருக்கிறது உட்பட மேக்ஸிமம் நண்பர்கள் வச்சுருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடைகள் எல்லாமே 3 to 4 கிலோவும் சேவல்கள் எல்லாமே 4 to 5 கிலோ வரைக்கும் வந்து சேவல்கள் மேக்ஸிமம் சேவல்கள் இருக்கும். அதிகபட்சமான சேவல்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5.5 கிலோ 6 கிலோ வரைக்கும் கூட சேவல்கள் இருக்கிற சேவல்கள் இருக்குது. நம்ம பொதுவாகவே வந்து என்னென்னா 3 to 3.5 கிலோ இருக்கிற விடைகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 5 to 5.5 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய சேவல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக போடலாம். ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம 2.5 கிலோ இருக்கக்கூடிய விடைகளுக்கு வந்து 5 கிலோவில் இருக்கிற சேவல் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி போடுறப்ப வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த தரமான குஞ்சுகள் அப்படிங்கிறது வந்து அந்த முட்டை வைப்பு திறன் வந்து அந்த தரமான குஞ்சுகள் வந்து நல்ல பெருவீட்டில் வந்து அந்த குஞ்சுகள் வராது கண்டிப்பாக. எல்லாமே சின்ன சின்ன குஞ்சுகளாக தான் வரும். அந்த மாதிரி தரமான, அதாவது வந்து ஒரு 3.5 கிலோலேருந்து 4 கிலோ இருக்கக்கூடிய பொட்டைக்கும் ப்ளஸ்ஸு வந்து நம்ம வந்து ஒரு 4.5 to 5 கிலோ 5.5 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய சேவல்கள் போட்டோம் அப்படின்னா குஞ்சுகள் வந்து எப்பொழுதுமே தரமாக இறங்கும். அதே பார்த்திங்க அப்படின்னா, முட்டை வைக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டைகளும் நல்லா பெரிய பெரிய முட்டைகளாக வைக்கும். குஞ்சு பறிச்சதுன்னா குஞ்சுகள் நல்லா திடகாத்தமாக இருக்கும். குஞ்சுகள் வந்து என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் குஞ்சுகள் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்து வந்து குஞ்சுகள் வந்து வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கே நல்லா எடுப்பாக தெரியும். அந்த மாதிரி வந்து வரும். இவர் தான் நம்மளோட செங்கருப்பு. ராஜா சேவல் கேட்டிருந்தார் நண்பர், கேட்டிருந்த நண்பருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு பண்ணியிருக்கோம். மற்ற நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே சிக்ஸ் தான் இருக்குது. நம்ம கருங்கன் போட்டோ வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து கண்டிப்பாக குஞ்சு பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பதிவுகள் பண்ணுறோம். இது குஞ்சால் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து நல்லா வாழ்க்கட்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். இதுவும் இங்கே சேவலுக்கு கீழே நின்றுருக்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதெல்லாம் இல்லை, ரெண்டு பேருமே சமாதான குடி பார்க்க விட்டாங்க. இவங்களும் இவங்களும் தான் முன்னாடி நிற்கிது பார்த்திங்கன்னா அந்த கீரிக்கலை குஞ்சில் இருக்கிற குஞ்சு. அந்த ரெண்டு குஞ்சு தான், ரெண்டு குஞ்சு ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு குஞ்சு தான் மாற்றி மாற்றி அடிச்சிருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா எதுவும் அடிச்சிக்கிறது இல்லை. இவர் தான் வந்து நம்மளோட செங்கருப்பு ராஜா சேவல். இவருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அடைக்கு வந்து என்னென்னா ஒரு 3 பொட்டைக்கோழிகள் வந்து அடை வச்சுருக்கோம். அவங்க எல்லாருமே ஒரு ஒரு வார கேப்பில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக என்னென்னா இந்த வாட்டி குஞ்சு பொறிச்சு அப்படின்னா புது வரவுகளோடு சேர்த்து வேறு ஒரு கோழிகளும் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன கொண்டு வர்ற அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து என்னென்னா நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிற கொண்டு வந்துட்டு என்ன கொண்டு வர அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அதை எதுக்காக தேர்வு பண்ணேன், எதுக்காக உள்ளே கொண்டு வர்ற அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து கவனமாக வந்து சேவல்களும் விடைகளும் தேர்வு பண்ணி போகிறதுல நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி நார்மலாகவே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொட்டைக்கோழிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நண்பர்கள் வந்து ஒரு 3 to 4 கிலோ கோழியும் சேவல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5-5.5 கிலோ வரைக்குமே வச்சுருப்பாங்க. 5.5 கிலோ இருக்கக்கூடிய சேவல்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 4 கிலோ பொட்டைகள், 3.5 to 4 கிலோ இருக்கிற பொட்டைகள் வந்து கண்டிப்பாக போடலாம். 5 to 5.5 கிலோ வரைக்கும் இருக்கிற பொட்டைகள், அதாவது 4.5 இருக்கக்கூடிய சேவல்களுக்கே போடலாம். 4.5 ப்ளஸ் வந்து நீங்கள் 5.5 வரைக்கும் கூடிய சேவல்களை போட்டோம் அப்படின்னாலே குஞ்சுகள் வந்து ரொம்ப நல்லா தரமாக இருக்கும். அதே மாதிரி கோழிகள் வந்து வெளிமேச்சல் போகலாக உள்ளே போடும்போது தீவனங்கள் போட்டுட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா தீவனங்கள் எல்லாமே வந்து என்னென்னா பசுந்தீவனம் பிடிங்கி உள்ளே போட்டிருப்போம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே அங்கங்கே புல் இருக்கிறத பார்த்திங்கன்னா புல் பிடிங்கி பிடிங்கி போட்டிருக்கோம். என்னம்மா சரிம்மா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கம்மா. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 சிக்கு இருப்பாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வசந்தீவனமெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபுல் வெளியில் மேட்சில் முடிச்சுட்டு வந்து இவங்களையும் காட்டிடணுமா பார்த்துக்குங்க. நான் காமிச்சாச்சு பசுந்தீவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தோப்பில் இருக்கக்கூடிய புல்லுங்களை தான் பிடிங்கி போடுறோம்.
அங்கே வெளியில் என்ன மேஞ்சாலும் உள்ளே பிடிங்கி போடணும் கொஞ்சம் பசந்தி ஒன்று ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அந்த வேலை சாமி, கொஞ்சம் விலகு அந்த விலகு. வெயில் காலங்கள் வந்து பசந்தி உணவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. பசந்தி உணவு கொடுத்தோம் அப்படின்னா கோழி உணவு நன்றாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பசந்தி உணவு கொடுங்க. அடுத்தது வந்து அடுத்த பதிவில் வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகள் கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைய பதிவில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து கோழிகளுக்கு நல்ல தரமான குஞ்சுகளை இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல தரமான கோழி குஞ்சுகளை இறக்க முடியும். நன்றி நண்பர்களே, வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.